சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் நம்பர் 3க்கான ஆன்சர் கீ வந்து பாத்துருவோம். இன்னைக்கு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2019 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். லெபார்டரி அசிஸ்டன்ட் இன் தி தமிழ்நாடு ஃபிஷரி சப்பார்டினேட் சர்வீஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து 25 கொஸ்டின் வந்து இன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 5, 6, 7, 8, 7 and 8 லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் 3, பட் வென் டிவைடட் பை 9 லீவ்ஸ் நோ ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5, 6, 7, 8 வகுக்கப்படும் போது மீதி வந்து 3, 9 வகுக்கப்படும் போது மீதி வந்து 0 வரக்கூடிய மிக சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி செட் ஆஃப் நம்பர் கொடுத்து அதனால வகுப்படுற நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பொதுவாக வந்து இந்த செட் ஆஃப் நம்பரால் வகுப்படுற நம்பர் என்னவா இருக்கணும், இதனுடைய எல்சியமாக இருக்கும். இதனுடைய இந்த 4 நம்பரோட எல்சியம் இந்த 4 கொண்டு வகுக்கிறப்ப நமக்கு வந்து மீதி வந்து 0 வரும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இந்த 4 நம்பருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எல்சியம் எடுக்கிறேன். 5, 6, 7, 8 மொதல் 2 போடுறேன். 5, 3, 7, 4 இப்போ இது எல்லாத்தையும் பெருக்க வேண்டியது. 5, 2, 10 10, 3, 30 30, 4, 120 120, 7, 840 அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த 840 நம்பரை இந்த 4 நம்பரை கொண்டு டிவைட் பண்ணால் நமக்கு மீதி வந்து என்ன தான் வரப்போது, நமக்கு 0 வரும். ஏன்னா அதனுடைய எல்சியம் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, மீதி இந்த 4 நம்பரை வகுக்கிறப்ப மீதி 3 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது இதில் இதை வகுத்தோன்னா நமக்கு மீதி 0 வரும். இதோட 3 மட்டும் ஆட் பண்ணுறேன். 843 வந்து நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு இந்த 4 நம்பர்லேருந்து டிவைட் பண்ணுறப்ப மீதி நமக்கு 3 வரும். அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இதை 9 வகுக்கப்படும் போது மீதி 0 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நம்பரை நான் 9 வகுத்து பார்க்குறேன், இல்லை மீதி 0 வந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லி அர்த்தம். இப்போ 9 வகுப்படுறதுக்கு வந்து அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த டிவைட்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணுங்களேன். 8, 4, 12 12, 3, 15 அப்போ 15 அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த 15 9 டிவைட் ஆகுமான்னு சொல்லி பாருங்கள், ஆகாதுல்ல. அப்போ இந்த நம்பரும் ஆகாது. இது வந்து 9 வகுப்படக்கூடிய ஒரு ரூலு. இப்போ இந்த இது 9 வகுப்படல, அப்போ இந்த இதுக்கான ஆன்சர் இது கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த இதோடைய மடங்கு எடுங்க. சரிங்களா, 840 இது மீதி இல்லாமல் வகுப்படுமா, இதனுடைய மீதி இதனுடைய மடங்கையும் இது மீதி இல்லாமல் வகுப்படுத்தும். சரிங்களா, அப்போ இதனுடைய மடங்கு என்ன வரும், 800, 1600 1680 சொல்லி வரும். அப்போ 1680 இந்த 4 நம்பரால் டிவைட் பண்ணால் நமக்கு 0 வரும், ஆனால் மீதி 3 வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட ஒரு 3 கூட்டுறேன், 1683 அந்த 4 நம்பரால் வகுக்கிறப்ப நமக்கு மீதி 3 கட்டாயம் வரும். மொதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ரெண்டாவது கண்டிஷன், 9 வகுப்படணும். 9 வகுப்படணுக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணு சொல்லியிருக்கேன், எல்லா நம்பரோடையும் ஆட் பண்ணுங்கள். எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுறேன். 6, 1, 7, 7, 3, 10 10, 8, 18 அப்போ 18 நமக்கு 9 டிவைட் ஆகும்ல, அப்போ இதுவும் அதால் டிவைட் ஆகும். இப்போ 9 வகுப்படனா எல்லா நம்பருடைய கூடுதல் 9 டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பரும் 9 டிவைட் ஆகும். இப்போ அப்போ இந்த நம்பர் 9 டிவைட் ஆகுது. இதால் வகுக்கிறப்ப நமக்கு மீதி வந்து 3 கிடைக்குது. அப்போ இந்த இதுக்கு கரெக்டான மிகச்சிறிய நம்பர் என்ன வரும், 1683 ஆப்ஷன் பி. அடுத்தது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 68,000 அட் 16.23% பெர் ஆனம் ஃபார் 9 மந்த் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆண்டுக்கு 16.23% 68,000 9 மாதத்திற்கு தனி வட்டி ஆனது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இக்குவல் டு PNR/100. இப்போ வந்து நமக்கு என்னென்னலாம் இருக்குது, பிரின்சிபல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 68,000. அடுத்து வந்து என்ன நம்பர் ஆஃப் இது வந்து 9 சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நம்ம என்ன வந்து இயரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க வட்டி விதமும் ஆண்டுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை நான் 9/12 சொல்லி வச்சுக்கிறேன். அடுத்து நமக்கு என்ன இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 16.23 இருக்கா, இதை எனக்கு கலப்பு பின்னத்தில் இருக்கலாம், மிக்சரில் மாற்றிக்கிறேன், இதை பெருக்கிறேன். பெருக்க 48+2 50/3 சொல்லி வரும். இப்போ அப்படியே இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சீக்குவல் டு பிரின்சிபல் 68,000 இன்ட்டு என்ன வந்து 9/12 இன்ட்டு 6 வந்து 50/3 இன்ட்டு 1/100. இப்போ கேன்சல் பண்ணுவோமா, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 3 வச்சு கடிக்கிறேன் என்ன வரணும், 3. இந்த 3 வச்சு கடிக்கிறேன் என்ன வரணும், 4. இப்போ வேறு என்ன இருக்குது நமக்கு, 600 மீதி வந்து 680 இன்ட்டு இது 2 வச்சு இங்கேயும் அடிச்சு 2 இங்கே 25 இருக்கா, 25/2 இருக்குது. சரிங்களா, இப்போ இதை கேன்சல் பண்ணுறேன், 3, 4, 0
இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் நமக்கு ஆன்சர், இதை பெருக்கணும் நமக்கு என்ன வருதுன்னா ஆன்சர் 8500 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சி. அடுத்தது மீன் ஆஃப் ஃபைவ் நம்பர் இஸ் 25. இஃப் ஒன் நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடர் தென் தி மீன் ஆஃப் பிகேம்ஸ் 20. இந்த எக்ஸ்க்ளூடர் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஐந்து எண்களுடைய கூட்டு சராசரி 25 தான், அவற்றிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினால் அவற்றின் கூட்டு சராசரி 20 எனில் நீக்கப்பட்ட எண் என்னன்னு சொல்லி கேட்காங்க. இப்போ ஐந்து எண்களின் கூட்டு சராசரி என்ன அர்த்தம், அஞ்சு நம்பரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கூட்டி அஞ்சால டிவைட் பண்ணியிருப்பாங்க, அதான் ஐந்து நம்பர்களோட கூட்டு சராசரி. அப்போ இந்த ஐந்து நம்பரோட கூடுதலாம் என்ன வரும், அஞ்சையும் 25 பேருக்கு நமக்கு என்ன கிடைச்சிரும், அஞ்சு நம்பருடைய கூடுதல் கிடைச்சிரும். அவற்றிலேருந்து ஒரு எண்ணை நீக்கிறாங்க, எனக்கு நீக்கிற எண்ணு என்னன்னு தெரியல, அதனால எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு நம்பரை நீக்கிறேன். அப்போ ஐந்து நம்பரோடைய கூடுதல் இருந்து ஒரு நம்பரை நான் வந்து கழிச்சிட்டேன். இப்போ இதனுடைய சராசரி எனக்கு 20 கொடுக்குறாங்க. இப்போ இதனுடைய சராசரினு எத்தனை நம்பர் தான் இருக்கு, நாலால டிவைட் பண்ணுறேன், பண்ணுறப்ப எனக்கு 20 சொல்லி வருது. புரியுதா, ஐந்து எண்களுடைய கூட்டு சராசரினால ஐந்து நம்பருடைய கூடுதல், அதுலேருந்து ஒரு நம்பரை நீக்கிறேன், அதை எக்ஸ்ன்னு சொல்லி கழிச்சிடுறேன். இப்போ எனக்கு மீதி உள்ளக்க இருக்கிறது நாலு நம்பர் தான் இருக்கும். அப்போ நாலில் டிவைட் பண்ண இதனுடைய சராசரி 20 சொல்லி வரும். இப்போ சால்வ் பண்ணுற இதை வச்சு இங்கே பெருக்கிறேன். அஞ்சு இதையும் 25 பெருக்கினா 125 மைனஸ் எக்ஸு சீக்வல் டென் வரும், 24 80 சொல்லி வரும். இப்போ நமக்கு எக்ஸ் தானே வேணும், அப்போ எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 80 அந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ 125 மைனஸ் 80 சீக்வல் டு எக்ஸ், அப்போ எக்ஸ் சீக்வல் டு என்ன வரும், 45. அப்போ நீக்கப்பட்ட நம்பர் நமக்கு என்னது, 45. அடுத்து ஒரு சுருக்கு கொடுத்துருக்காங்க, இது போன் மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ப்ராக்கெட்டில் நமக்கு என்ன இருக்குன்னா 5/7 ஆஃப்னால இன்ட்டுன்னு அர்த்தம். இது கலப்பு பின்னம், மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்கிறத ப்ராப்பராக மாற்ற என்ன வரும், 63/10 வரும். இப்போ கேன்சல் பண்ணுமா, இந்த 7 வச்சு இங்கே அடிக்கிறேன் 9 times வரும், அடுத்து 5 வச்சு இங்கே அடிக்கிறேன் 2 times வரும். அப்போ இந்த உள்ள இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வந்திருக்கு, 9/2 வந்திருக்கு. இப்போ இருக்கிறத அப்படியே எழுதுறேன், 1. இந்த டிவிஷன் சிம்பிள் இருக்கா, இந்த டிவிஷன் ஆஃப் இந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த டிவிஷனை நான் இன்ட்டுன்னு மாற்றினா இங்கே உள்ள இருக்கிற நம்பர் என்ன பண்ணிக்கலாம், தலைகீழே எழுதணும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 2/9 எழுதிக்கிறேன், மைனஸ் 2/9. ஒன்றா வச்சு இதை பெருக்கிறப்ப இதே தான் வரும். இப்போ 2/9 மைனஸ் 2/9, இதுலேருந்து இதை கழிச்சு என்ன வரும் நமக்கு, 0 சொல்லி வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, இஃப் 8-5 × 4 சிக்கோல் டு 44, 15-3 × 3 சிக்கோல் டு 48, அப்படின்னா 16-4 × 5 என்னன்னு சொல்லி கேட்காங்க. இது ஒரு ரீசனிங் சம் மாதிரி ஒரு சம்மு, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ரூல் வந்து இல்லை, ஆனால் 8 5 கழிச்சு 4 பெருக்குன்னா இந்த ஆன்சர் வராது. அப்போ இது வந்து ஒரு ரீசனிங் சம்மந்தப்பட்ட சம்மு தான். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, இப்போ 44 வரணும், இதை வச்சு என்ன பண்ணால் வரும் பார்த்தீங்கன்னா 8 5 பெருக்குன்னா 40, 40 ஒரு 4 கூட்டினா 44 வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மைனஸுங்கிற இருக்கிற சிம்பிள் பல இன்ட்டு வந்து போடுறாங்க, இன்ட்டுங்க இருக்கிற சிம்பிள் பல என்ன பண்ணுறாங்க, ப்ளஸ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது இது ஒரு கண்டிஷன் வந்திருக்கு, இது இங்கே அப்ளை பண்ணி பார்க்குறேன், இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதுதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். மைனஸ்ன்னு இருக்கிறத நான் என்ன பண்ணுறாங்க, முதல்ல இன்ட்டு போடுறாங்க, 15 3 பெருக்கிறோம், 45. அடுத்து இன்ட்டுன்னு இருக்கிற சிம்பிளை ப்ளஸ் போடுறாங்க, போடுறப்ப 45 + 3 = 48. அப்போ என்ன அர்த்தம், மைனஸ் மீன்ஸ் இன்ட்டு, அடுத்து இன்ட்டு மீன்ஸ் ப்ளஸ்ஸு. அப்போ இதை இங்கே தூக்கி போடுறேன், 16 மைனஸ் மீன்ஸ் என்னது இன்ட்டு, 16 × 4 வந்து என்ன வரும் நமக்கு, 40, 4 × 24 64. அடுத்து இன்ட்டு மீன்ஸ் என்ன வரும், ப்ளஸ்ஸு, 64 ஒரு 5 69 ஆப்ஷன் பி. அடுத்து த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்காங்க, ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் ரூட்டுக்குள்ளே அப்படியே எல்லாமே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி போனுச்சுன்னா லாஸ்ட்டில் இருக்கிற ரூட்டுக்கு நம்ம ரூட் வேல்யூ கண்டுபிடிங்க. 144 வந்து பார்த்தீங்கன்னா 12 சொல்லி வரும், அப்போ 12 ஆயிடுது. 52 12 எவ்வளோ வரும், 64. அப்போ 64 ரூட் என்ன வரும், 8. அப்போ இங்கே 8 ஆயிரும், 248 ஒரு 8 எவ்வளோ வரும், 256. 256 வந்து எதோடைய ரூட்டு, 16. அப்போ இதுக்கு ஆன்சர் பி. அடுத்து 4 ஆஃப் ஃபாலோயிங் 5 ஆர் எ லைக் இன் சர்டைன் வே ஆஃப் அண்ட் ஸோ ஃபார் ஏ குரூப் விச் இச் இஸ் தி ஒன் ஆஃப் டஸ் நாட் பிலாங்ஸ் டு தி குரூப் அப்படின்னு சொல்லி கேட்காங்க.
கீழ்கண்ட 5 எண்களில் 4 எண்கள் ஒரு குறிப்பிட்ட பண்பால் இணைந்து ஒரு குழுவாகவும் அந்த குழுவை சேராத நம்பர் என்னன்னு சொல்லி பாருங்க. அப்ப அந்த 5 நம்பர் கொடுத்துருக்காங்க, இதுல 5ல சேராத நம்பர் அப்படி என்னன்னு சொல்லி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கும், 15 மட்டும் பாத்தீங்கன்னா பிரைம் நம்பரா இருக்காது, பகா என்ன இருக்காது. இப்போ 15 தான் இதுக்கு என்னது ஆன்சர், இதுதான் நாட் எ பிரைம் நம்பர். அடுத்து இஃப் டைமண்ட் இஸ் கோடட் அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துருக்காங்க, தென் சிஸ்டம் இஸ் கோடட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைமண்டுங்கிறது இது இப்படி எழுதுனா சிஸ்டம்ங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, டி இருக்கு அதுலேருந்து ஒரு பிளஸ் 3 இஎஃப்ஜி, அடுத்து ஐ இருக்கு அதுலேருந்து ஒரு பிளஸ் 3, ஒவ்வொரு லெட்டர்லேருந்தும் பிளஸ் 3 பிளஸ் 3 போட்டுட்டே போனால் நமக்கு என்ன லெட்டர் வருது, இந்த லெட்டர்லாம் வருது. அப்போ சிஸ்டத்துலேருந்து எல்லாத்துக்குமே பிளஸ் 3 பிளஸ் 3 போட வேண்டியதான். அப்போ எஸ்லேருந்து பிளஸ் 3 போடுறேன், போட்டால் என்ன வரணும் நமக்கு வின்னு சொல்லி வரும். ஒய்லேருந்து பிளஸ் 3 போடுறேன், ஒய்னா எக்ஸு, ஒய் ஒய்க்கிறது இசட்டு, ஏ பி அடுத்த லெட்டர் வந்து பி வேணும், அப்படியே சுற்றி வர வேண்டியதான் சரிங்களா. அடுத்து எஸ்ஸுக்கு அடுத்து வி, டிக்குன்னா டபிள்யூன்னு வரும், இதுக்கு வந்து ஹச்சு, எம்முக்கு அடுத்து பி, ஒவ்வொன்றுக்கும் பிளஸ் 3 பிளஸ் 3 போட்டிருக்கேன். அப்போ என்ன வரணும் ஆன்சர் ஏ. அடுத்து எ பில்டிங் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் எ ஹாலோ ஹெமிஸ்பியர் ஆஃப் அவுட்டர் ரேடியஸ் வந்து 100 மீட்டர் அண்ட் திக்னஸ் ஆஃப் வால் வந்து 1 மீட்டர். இஃப் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 ஸ்கொயர் மீட்டர் இஸ் ₹5, தென் டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் போத் அவுட்டர் அண்ட் இன்னர் வால்ஸ் ஆஃப் பில்டிங் பையோட வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டிடம் அரைக்கோள வடிவில் உள்ளது, வெளிப்புற அறம் 100 மீட்டரா, சுவருடைய தடிமன் 1 மீட்டரா, 1 சதுர மீட்டர் சுவருக்கு வர்ணம் பூச ஆகும் செலவு ₹5 எனில் மொத்த உட்புறம் மற்றும் வெளிப்புற சுவர்களுக்கு வண்ணம் அடிக்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க முத வந்து இது வந்து ஒரு அரைக்கோள வடிவம் சொல்லியாச்சு, இப்படிதான் இருக்க போகுது. இது வந்து திக்னஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து இப்படி இருக்கும் ஒரு அரைக்கோள வடிவில் எப்படி இருக்கும். இதனுடைய ஆரம் வந்து எவ்வளவு கொடுக்காங்கன்னா 100 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. இதனுடைய திக்னஸ் வந்து எவ்வளோ கொடுக்காங்கன்னா 1 மீட்டர்னு சொல்லி கொடுக்காங்க. அப்போ இதனுடைய ஆறு என்னவா இருக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் 99 மீட்டராக இருக்கும். இப்போ நம்ம வெளியவும் பெயிண்ட் அடிக்கணுமா உள்ளக்கையும் பெயிண்ட் அடிக்கணுமா சரிங்களா. அப்போ எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பெயிண்ட் அடிக்கணும்னா பரப்பளவில் தான் நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். அப்போ இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பொதுவாக அரைக்கோளத்துடைய அதனுடைய வலைப்பரப்பு அதனுடைய பரப்பளவுக்கான ஃபார்முல 2πr². இது வந்து வெளிப்பகுதிக்கு வந்து 2πr², உள்பகுதிக்கு என்ன வரும் அதுக்கு ஒரு 2πr², கேபிட்டலாக இருந்தது வெளிப்பகுதி, ஸ்மாலாக இருந்தது உள்பகுதி சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினா மொத்த பரப்பளவு நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிக்கிறது எவ்வளோ ஆகும்னு சொல்லி பார்ப்போம். மொத்த பரப்பளவு நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ என்ன கொடுக்கலாம்னா 2π நான் காமன் எடுத்துக்கிறேன். இந்த r² பிள்ள என்ன பண்ணலாம், 100² பிளஸ் இந்த r என்னது என்னது 99² இப்போ என்ன எழுதலாம், 2π இன்ட்டு 100² எவ்வளோ வரும், 10,000 பிளஸ் 99² வந்து என்ன வரும், 9801. இப்போ எப்படி எழுதல, 2π இன்ட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணுன்னா 19801 சொல்லி வந்துடும் சரிங்களா. இப்போ பையோட வழி போட்டுக்கலாம், 2 × 27 இன்ட்டு 19801 சொல்லி வரும். இது வந்து நமக்கு இருக்கிற மொத்த பரப்பளவு. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தம் ஆகிற செலவு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5 ரூபா ஆகும், இது மொத்த பரப்பளவு. அப்போ இது 5 ரூபா என்ன பண்ணிக்கலாம், இன்ட்டு 5 சொல்லி போட்டுக்கலாமா, இதோட இன்ட்டு 5 சொல்லி நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து பெருக்கிற வேண்டிதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட்ல தான் வரும், இதை பெருக்கி நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்துடும். இது ஃபுல்லாகவே நீங்கள் பெருக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே வேற 1, 2, 5, 6 இப்படி டிஃப்ரெண்ட்ல தான் இருக்குது. ஸோ எது நியரஸ்டாக வருதோ ஒரு ஸ்தானம் அந்த முதல் இது வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து முடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஆன்சர் வேணும்னா டின்னு சொல்லி வரும், இதை பெருக்கி போட்டால் நமக்கு ஆன்சர். அடுத்து 10, 3 நம்பர்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ 2:3:4 அண்ட் தர் ஹச்சிஎஃப் இஸ் 10, த நம்பர் ஆர் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. 3 எண்களின் விகிதம் 2:3:4, அவைகளின் மீ போவா வந்து 10 எனில் அந்த எண்கள் என்னன்னு சொல்லி கேட்காங்க. 3 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த 3 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ண நம்பர் தான் என்ன இருக்கும், அதனுடைய ஹச்சிசிஎஃபாக இருக்கும். அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும், காமனாக டிவைட் பண்ண நம்பரால் அதை பெருக்கிற வேண்டியது அவ்வளோதான், 20, 30, 40. இப்போ 3 நம்பரும் இதுதான் ஆப்ஷன் டி.
இது பதினொன்னு, the volume of hemisphere is 1152 pi centimeter cube, then curved surface area of the hemisphere அப்படிங்கிறது கேட்காங்க. ஒரு அரைக்கோளத்தின் கன அளவு வந்து கொடுத்துருக்காங்க, அதனுடைய வளைந்த வெளிப்பரப்போடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்காங்க. அப்ப அரைக்கோளத்துடைய கன அளவு ஃபார்ம் ஆனது 2/3 பை ஆர் கியூப், இதுதான் நமக்கு வந்து 1152 பை அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. நமக்கு என்ன கேட்காங்க, அதனுடைய வளைபரப்பு 2πr² என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்ப இது கண்டுபிடிக்க நமக்கு ஆர் வந்து தெரியணும், இதுல இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது அந்த பைக்கு பை கேன்சல் ஆயிரும், இந்த டூ வச்சு இங்க அடிக்கிறேன், அடிச்சானு வரும் 5 டைம்ஸ், மீதி வந்து 1 7, மீதி வந்து 6, 576 அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து ஆர் ஆர் கியூப்ஸ் இக்குவல் டு 576 இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லி வரும். ஆர் கியூப்ஸ் இக்குவல் இதை பெருக்கினீங்கன்னா நமக்கு 1728. அப்போ ஆர் சிக்குவல் டு இது வந்து என்னது 12 கியூபோட வேல்யூ. அப்போ ஆரோட வேல்யூ 12 சொல்லி வந்துருச்சு. இதை தூக்கி இங்கே போட்டுருவாங்க 2 × நமக்கு ஆப்ஷன்ல பை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பையோட வேலையை எதுவுமே போடணும், பை இன்ட்டு 12 × 12 144 இன்ட்டு 2 வந்து என்ன வரும் நமக்கு 288 பை, ஆப்ஷன் சி. அடுத்து என்ன கொடுக்காங்கன்னா, ஸ்டடி தி கிராஃப் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் தி க்வெஸ்சன், வரைபடத்தை கவனமாக ஆராய்ந்து விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வரைபடம் கொடுத்துட்டு ஐட்டம்ஸ் ஹேஸ் மெயின்டைன்ட் ஏ ரைஸ் ஓவர் த 3 weeks அப்படின்னு சொல்லி கேட்காங்க. என்ன ஐட்டம் 3 வாரங்களும் ஏரியா வரைய இருக்கு அப்படின்னு சொல்லி கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ ஏ வந்து பாருங்க, இங்கே 25க்கு கீழே தான் இருக்குது, அடுத்து இங்கே 25 வந்துருச்சு, அடுத்து 50 வந்திருக்கு. அப்போ ஏ வந்து மூணுத்துலேயுமே கூட்டிகிட்டே தான் போயிருக்கு. பி வந்து பாருங்க, 50க்கும் 25க்கும் இடையில இருக்குது, அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 25க்கும் கீழே போயிருச்சு, அப்போ பி வந்து குறைஞ்சிருச்சு, அடுத்ததுல கூடியிருக்கு. நமக்கு வந்து எல்லா வாரமும் கூடிக்கிட்டே போறதான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து சி வந்து பாருங்க, இங்க 50 இருக்கு, இங்க 50க்கு மேலே போயிருச்சு, இங்க 75 வந்துருச்சு. அப்ப ஏயும் சியும் மட்டும்தான் எல்லா வாரமும் என்ன பண்ணிக்கிட்டே போகுது, கூடிக்கிட்டே போகுது. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஏயும் சியும், ஆப்ஷன் சி, சி மற்றும் ஏ. அடுத்து எ சம் ஆஃப் ருபீஸ் 312 வாஸ் டிவைடட் அமாங் 100 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஈச் பாய்ஸ் கெட்டு ருபீஸ் 3.60, ஈச் கேர்ள்ஸ் கெட்ஸ் ருபீஸ் 2.40, த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. 312 ரூபா 100 மாணவ மாணவிகளுக்கு வந்து பிரித்து கொடுக்கப்பட்டு, ஒரு மாணவருக்கு 3 ரூபா 60 பைசாவும் ஒரு மாணவிக்கு 2 ரூபா 40 பைசாவும் கிடைத்தால் மாணவியர்களோட எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்காங்க. இங்கே பாருங்கள், 100 மாணவ மாணவியில் 2 பேருமே இருக்காங்க, 312 ரூபா வந்து அவங்க கையில் இருக்குது. இந்த அலிகேஷன் மிஷினில் போட்டால் ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 100 மாணவ மாணவிகள் இருக்காங்களா, இது எப்படி போடணும்னா, நான் 100 மாணவர்களை கன்சிடர் பண்ணுறேன். அந்த இடத்துல சப்போஸ் 100 பேருமே மாணவர்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு ஆளுக்கு 3 ரூபா 60 பைசா கொடுக்குறாங்க. அப்போ 100 பேர் கொடுக்கணும்னா எனக்கு எவ்வளோ தேவைப்படும், 360 ரூபா எனக்கு தேவைப்படும். அதே சப்போஸ் எனக்கு 100 மாணவிகளாக இருக்கிறாங்கன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன், அப்போ ஒரு ஆளுக்கு 2 ரூபா 40 பைசா, அப்போ 100 பேருக்கு 240 ரூபா நான் அந்த இடத்துல கொடுத்துருப்பேன். ஆனால் எனக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா தான் கொடுத்துருக்கேன், 312 தான் கொடுத்துருக்கேன், அதை நடுவில் போட்டுக்கிறேன். புரியுதா, முதல் 100 மாணவர்களை கன்சிடர் பண்ணுறேன், ஒரு ஆளுக்கு 3 ரூபா 60 பைசானா 360 ரூபா, 100 மாணவர்களை கன்சிடர் பண்ணுறேன், ஒரு ஆளுக்கு 2 ரூபா 40 பைசானா 240 ரூபா. ஆனால் அங்கே இருக்கிற ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 312 நடுவில் போட்டுக்கிறேன். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இங்கே, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இங்கே, சரிங்களா. 312 242 உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 312 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 48. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறேன், 12 வச்சு அடிக்குமா, 12 வச்சு அடித்தா 5 6, இங்கே 4, 2 அடித்தா 3:2 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னா, மாணவர்கள் வந்து 3 பங்கு இருப்பாங்கன்னா மாணவிகள் வந்து 2 பங்கு இருப்பாங்க அந்த இடத்துல. இப்போ மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கு ரேஷியோ 3:2, மொத்த ரேஷியோங்கிறது எத்தனை, 5. அப்போ 5 தான் மொத்தமாக எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, 100 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். நமக்கு என்ன கேட்டுருக்காங்க, மாணவர்கள் தானே கேட்காங்க. அப்போ 2 எவ்வளோ பார்த்தா முடிஞ்சு போச்சு. அப்போ 5 தான் 100, 2 எவ்வளோ பார்க்குறேன், இதை வச்சு அடிக்கிறேன் 20, இங்கே பிறகுன்னா 40. அப்போ ஆன்சர் பி, 40. அடுத்து இன்னும் எக்ஸாமினேஷன் 35% ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ்டு அண்ட் 455 ஃபெயில்டு,
டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் ஃபார் தி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேறி உள்ளனர். அந்த தேர்வில் பங்கேற்றவங்க 100% பேர் இருப்பாங்களா, அதில் 35% என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை சதவீதம் ஃபெயில் ஆயிருப்பாங்க, 65% ஃபெயில் ஆயிருப்பாங்க. இப்போ அதை தான் என்ன கொடுத்துருவாங்க, 455 பேர் தோல்வி அடைந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 455ங்கிறது எத்தனை சதவீதம், 65% பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நமக்கு இருக்கிற மொத்த மாணவர்கள் தான் கேட்காங்க. இப்போ அப்படியே போட்டுருங்க, 65 தான், 455 தான் மொத்த மாணவர், 100 எவ்வளோன்னு பார்த்தா ஆன்சர். இப்போ அந்த 65 வச்சு இதை அடிக்கிறேன், 7 டைம் வரும், இங்கே பெருக்குன்னா 700. அப்போ அங்கே இருக்கிற மொத்த மாணவர்கள் வந்து 700 பேர். அடுத்தது, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிக்கல் இஸ் சேம் அஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிக்கல் இஃப் தி ப்ராஃபிட் இஸ் 25% தென் தி நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. 20 பொருட்களை வாங்கிய விலையும் எக்ஸ் பொருட்கள் எவ்வளவோ பொருட்களை நான் விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதாவது 20 பொருட்களுடைய நான் வாங்கிய விலை வந்து எக்ஸ் பொருட்களுடைய விற்ற விலைக்கு சமம், ஆனால் இதில் வந்து கிடைக்கிற லாபம் 25% வந்து கிடைக்குது, அப்போ விற்ற பொருட்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ பாருங்க, 20 பொருட்களை வாங்கின விலையை வந்து அதே அளவுக்கு விற்கிறப்ப எனக்கு 25% லாபம் கிடைக்குது, ஆனால் பொருளை வந்து நான் கம்மியாக தான் விற்றுருக்கேன், சரிங்களா. அப்போ 20 பொருட்களோட வாங்கின விலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 125% வச்சுக்கிறேன். 125% 20 பொருள்னா இப்போ எனக்கு 100% எத்தனை பொருள்னு பார்த்தா நமக்கு முடிஞ்சு போச்சு, அப்படி தானே படிப்புமா. இப்போ இந்த 25 வச்சு அடிக்கிறேன், இங்கே 5 டைமு, இங்கே 4 டைமு, இந்த 5 வச்சு இங்கே அடிக்கிறேன், என்ன வரும்னா 4, இங்கே பிறக்குன்னா 16. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் 16 பொருளை விற்கிறப்பயே என்னோட வாங்கின ப்ரைஸ் ஆனால் 100% வந்துருச்சு. அப்போ 20 பொருளையும் விற்கிறப்ப எனக்கு 25% லாபம் கிடைக்கும், புரியுதா எப்படி போட்டிருக்கேன்னு. அப்போ நான் 16 பொருள் விற்றாலே எனக்கு வந்து என்ன கிடைச்சிரும், எனக்கு லாபம் கிடைச்சிடும். அடுத்து 16, 28% ஆஃப் 450, 45% ஆஃப் 280 இஸ் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ 28% எப்படி எழுதலாம், 28% ஆஃப் 450, அப்போ 450/100. அடுத்து என்ன வரும், ப்ளஸ் 45% ஆஃப் 280% இன்ட்டு 100, ஒரே தான், 28, 45, இங்கே 0, இல்லை ரெண்டுமே ஒரே டைம் தான். அப்புறம் இதை என்ன பண்ணிக்கலாம்னா 2 × சொல்லி மாற்றிக்கலாம், 2 × 28, 450/100 இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த 1 0 இந்த 1 0 அடிச்சிடலாம், அல்லது இந்த ரெண்டை கொண்டு டேரெக்டாக 45 பெருக்குங்களா என்ன வரும்னா 19 வரும், அப்படி தானே. அப்போ 28 × 90/100, சார் இப்போ 10, இந்த 1 0 1 0 அடிச்சிடலாம். இப்போ 9 × 28 பெருக்குனா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ 16 சி, 252. அடுத்து பாருங்க, ஏ ப்ளஸ் 1/B = C, பி ப்ளஸ் 1/C = 1, சி ப்ளஸ் 1/Aயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ நான் முதல் இந்த ரெண்டாவது மட்டும் எடுக்கிறேன். ரெண்டாவது என்ன இருக்குன்னா B = 1 − 1/C அப்படின்னு சொல்லி வருது. இப்போ சியை கொண்டு மேலே பிறக்கிறேன், என்ன ஒன்றா C − 1/C வருது. அப்போ பியோட வேல்யூ C − 1/C இருக்குது. இந்த பியோட வேல்யூ தூக்கி இதில் போடுறேன், முதல்ல இருக்கிற இதில் போடுறேன். அதில் போடுறப்ப எனக்கு என்ன வரும், ஏ ப்ளஸ் 1/ இது என்ன இருக்கும், C − 1/C = 1 இருக்கு. இந்த டிவைடட்பை அதுக்கு கீழே சி இருக்குனால இது என்ன ஆயிரும், மேலே பெறுமா. அப்போ ஏ ப்ளஸ் C − 1 = 1 இருக்கு. இந்த டேம் அப்படி இந்த பக்கம் கொண்டு போகிறேன், அப்போ A = 1 − C / C − 1 இருக்கு. ஈக்குவல்ட்டு இது இங்கே மேலே பெருக்கலாமா, பெருக்குன்னு வரும், C − 1 − C / C − 1 இருக்கு. இந்த மைனஸ் சியும் இந்த ப்ளஸ் சியும் கேன்சல் ஆயிரும். அப்போ A = என்ன வரும் நமக்கு, −1/C − 1. இப்போ ஏட வழி கண்டுபிடிச்சிட்டேன், இதை தூக்கி இங்கே போடுறேன், சரிங்களா. அப்போ இதுக்கு என்ன வரும் நமக்கு, C + 1/Aயோட வழி என்ன இருக்கு நமக்கு, −1/C − 1 இருக்கா. இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துடலாமா, அப்போ என்ன வரும், C மைனஸ் இந்த C − 1 எங்கே ஆயிரும், மேலே போயிடும், C − 1 இது ப்ராக்கெட்டில் வந்துடும். இப்போ இதை உள்ளே கொண்டு போயிருக்குன்னா C − C + 1 ஆயிரும், இந்த இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ இதுக்கு ஆன்சர் 1. அப்போ இதோட வேல்யூ என்ன வருது நமக்கு, 1 வருது.
சரிங்களா. டைரக்டா நீங்க போடணுமே போட்டலாம், ஏ இங்க இருக்கு ஒன் பை பி வந்து வேல்யூ ஒன்னு, பி இருக்கு ஒன் பை சி வேல்யூ ஒன்னு, அடுத்து சி இருக்கு ஒன் பை ஏட வேல்யூ ஒன்னு தான் வரும், மேக்சிமம் ஒன்னுதான். சரிங்களா. அடுத்து த்ரீ மென் ஃபோர் உமன் அண்ட் சிக்ஸ் சில்ட்ரன் கேன் கம்ப்ளீட் தி ஒர்க் இன் செவன் டேஸ் ஏ உமன் டஸ் டபுள் தி ஒர்க் ஏ மேன் டஸ் ஏ சில்ட்ரன் டஸ் ஏ ஹாஃப் ஆஃப் தி ஒர்க் ஏ மேன் டூ ஹவு மெனி உமன் கேன் கம்ப்ளீட் இன் தி செவன் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வரையை மூன்று ஆண்கள் நான்கு பெண்கள் ஆறு சிறுவர்கள் சேர்ந்து ஏழு நாளாக முடிப்பாங்களாம். ஒரு குறிப்பிட்ட வரையை மூணு ஆண்கள் மூணு மென்னு நாலு உமனு பிளஸ் சிக்ஸ் சில்ட்ரன் எல்லாம் சேர்ந்து ஏழு நாள் ஒன்று போய் ஏழு நாளில் முடிப்பாங்களாம். ஒரு பெண் ஆண் செய்யும் வேலையை போல் இரு மடங்கு வேலை செய்வார். ஒரு பெண் ஒரு உமனு ஆண் பண்ணுறதை போல் ரெண்டு மடங்கு பண்ணுவாங்களாம். ஒரு சிறுவன் ஒரு சில்ட்ரன் ஆண் செய்கிற வேலையை போல் பாதி அப்போ என் பை டூன்னு வச்சுக்கலாம். எனில் அதே வேலையை ஏழு நாட்கள் முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படுவாங்கன்னு சொல்லி கேட்க அது அப்புறம் பார்ப்போம். முதல் அந்த உமனுக்கு பதில் ரெண்டு மென்னு இருக்குது, சிக்கு பதில் என் பை டூன்னு இருக்கா எதுக்கு இங்கே போடுறேன். போட்டால் த்ரீ மென்னு ப்ளஸ் ஃபோர் உமன் இருக்கா அவனுக்கு பேர் என்ன போடலாம் ரெண்டு உமன் போடலாமா சரி ரெண்டு மென்னு போடலாமா ரெண்டு மென்னு போட்டால் என்ன ஆகும் எட்டு மென்னு ப்ளஸ் சிக்ஸ் சில்ட்ரன் சில்ட்ரன் பேர் என்ன பண்ணலாம் எம் போடலாமா அப்போ சிக்ஸ் எம் பை டூன்னு வருமா இது ரெண்டையும் அடித்தா நமக்கு என்ன ஆயிரும் த்ரீ அப்படின்னு சொல்லி ஆயிரும் த்ரீ மென்னு ஆயிரும். அப்போ இதை வந்து த்ரீ மென் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு ஒன் பை செவன். இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். எட்டு ஆறு எவ்வளோ வரும் 15 சாரி 14 மென்ஸ் இக்குவல் டு ஒன் பை செவன். இப்போ மென்ஸ் இக்குவல் டு என்ன வரும்னா ஒன் பை செவன் இன்ட்டு ஃபோர்டீன் அதை பெருக்கலாம் வேண்டாம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா உமனுக்கு தானே கேட்டிருக்காங்க. அப்போ உமன்ஸ் இக்குவல் டு என்ன வரும் டூ மென்னு தானே டூ இன்ட்டு ஒன் பை செவன் இன்ட்டு ஃபோர்டீன் சொல்லி வருமா. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுமா இதை இதையும் அடித்தா செவன் சொல்லி வரும். அப்போ உமன்ஸ் இக்குவல் டு என்ன வரும் ஒன் பை ஃபார்ட்டி நைன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு உமன் வேலை பார்த்தா அவங்களுடைய ஒரு நாள் வேலை ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி நைன் டேஸ் ஆகும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஏழு உமன் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு உமன்னால அவங்களுடைய ஒரு நாள் வேலை ஏழு உமனாக என்ன பண்ணிக்கலாம் இன்ட்டு ஏழு போட்டுக்கலாமா அடித்தா என்ன வரும் ஏழு. அப்போ எத்தனை நாளில் முடியும் நமக்கு ஏழு நாளில் முடியும். அப்போ ஏழு நாள் வேலை ஏழு உமன் வேலை பார்த்தா நமக்கு ஏழு நாளில் முடியும் ஆப்ஷன் ஏ. அடுத்து வாட் இஸ் கம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அடுத்து வருவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸை மொதல் வச்சுக்கோங்க. இது வந்து மேலே வருது மொதல் ஒரு 90 டிகிரி இதை வந்து டில்ட் பண்ணுறாங்க. அடுத்து இங்கே இருக்குது அடுத்து கீழே வந்திருக்கு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 180 டிகிரி இதில் வந்து டில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன வருவோம்னா நமக்கு 270 டிகிரி டில்ட் பண்ணணும். 270னா இங்கே வந்தால் 90 இங்கே வந்தால் 180 இங்கே வந்தால் எனக்கு 270. அப்போ இங்கேருந்து ஒரு 270 டிகிரி நான் டில்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் எனக்கு வந்துன்னா ஆப்ஷன் பி. இது போடுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இங்கே ப்ளஸ்ஸு அதுக்கு அடுத்து தான் இங்கே ஜீரோ வரும். இந்த தூக்கி போட்டுறக்கூடாது சரியா. அடுத்து இந்தி சீரியஸ் 7, 10, 13, 20th டேர்ம் கேட்காங்க. 20வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இது ஃபார்முலாவில் போட்டால் டக்குன்னு முடிஞ்சிடும். டேம் டிஎன்ஸ் இக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டிஆர். இப்போ ஏங்கிறது என்னது முதல் நம்பர் முதல் நம்பர் என்னது ஏழு ப்ளஸ் என்னுங்கிறது எத்தனை எத்தனை எத்தனாவது நம்பர் 20. அப்போ 20 அதான் டி 20 20 மைனஸ் ஒன்று ஒவ்வொன்றுக்கு என்ன டிஃப்ரென்ஸில் போகுது ஏழு மூணு பத்து அதை மூணு கூட்டுறாங்க அடுத்து ஒரு மூணு கூட்டுறாங்க அப்படி தான் போகுது. அப்போ டிஃப்ரென்ஸ் மூணு. இப்போ எப்படி எழுதணும் ஏழு ப்ளஸ் 19 இன்ட்டு மூணு இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா இதுக்கு 64 ஆப்ஷன் சி. அடுத்து ஒருவரின் தற்போதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல நான்கு மடங்கு உள்ளதான். ஒருத்தர் இருக்காரு எக்ஸ்னு அவருடைய தற்போதைய வயது வந்து இரு மகன்களின் கூட்டுத்தொகையில் நாலு மடங்கா இவருக்கு நாலு மடங்கா இரண்டு மகன்களோட கூட்டுத்தொகை ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 10 வருடங்களுக்கு பிறகு அவரின் வயது இரு மகன்களின் வயது கூட்டுத்தொகையை போல இரண்டு மடங்கு எனில் அவருக்கு தற்போதைய வயது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இது வந்து ப்ரெசண்ட். ப்ரெசண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய தற்போதைய வயது ரெண்டு மகன்களோட கூட்டுத்தொகையை போல நாலு மடங்கு. அப்போ 4:1 வச்சுக்கலாமா. அடுத்து என்ன சொல்கிறாங்க 10 வருஷம் கழிச்சு
அவங்க ரெண்டு மகன்களோட கூட்டுத்தொகையில ரெண்டு மடங்கு இருக்காராம். அப்ப 2:1. இப்ப பிரசன்ல அவரோட ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்காங்க. இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா, முதல் ரேஷியோ எக்ஸ் வச்சு எழுதுங்க, 4x/x, இது 4x/x. அடுத்த ரேஷியோ நமக்கு எத்தனை வருஷம் கழிச்சு இருக்குது, 10 வருஷம் கழிச்சு இருக்குதா, அப்ப இவருக்கு ஒரு 10 வயசு கூடும். இந்த ரேஷியோல வந்து பாருங்க, ரெண்டு மகன்கள் இருக்காங்க, ரெண்டு பேருக்குமே 10-10 வயசு கூடும் அப்படிதானே. அப்ப ரெண்டு பேர் கூடனால என்ன பண்றேன்னா 20 போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு ரேஷியோ என்ன வரும்னா 2:1 ஆகுது. இப்ப கிராஸ் அப்ப இருக்கிறேன், 4x+10 ஈக்குவல் டு 2x+40. இப்ப எனக்கு 2x எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறேன். இப்ப 2x ஈக்குவல் டு என்ன வரும், 13 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு, 15 வருது. இப்ப எக்ஸ் ஆளு 15 வந்துருச்சு. நான் எந்த இடத்துல எக்ஸ் வச்சேன், இங்க தானே வச்சேன். அப்ப 4x என்ன வரும், 60:15. நமக்கு என்னதான் கேட்டிருக்காங்க, அவருடைய பிரசன்ட் ஏஜ் தானே கேட்டுருக்காங்க. பிரசன்ட்ல அவருடைய வயசு 60 வயசு. அடுத்து, இஃப் எக்ஸ் இஸ் டு ஒய் இக்குவல் டு 3:5 தென் அப்படின்னு சொல்லி, 5x+3y இஸ் டு 15x-2y ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல 3, ஒய்யோட வேல்யூ 5. இதை தூக்கி அப்படியே போட வேண்டியதான். எக்ஸ் பல 3 போட்டால் என்ன வரும், ஃபஸ்ட்டு 15+ ஒய்க்கு பல 5 போட்டாலும் ஒரு 15:15. அடுத்து என்ன வரும், எக்ஸ் பல 3 போடுறேன் என்ன வரும், 45-5 ஒய்க்கு பல 10. இப்போ எங்க 30:35. ரெண்டு எதை கொண்டு அடிக்கலாம், 5 கொண்டு அடிக்கலாமா, 5 கொண்டு அடிச்சா 6:7. அப்ப 6:7 ஆப்ஷன் பி. அடுத்து 23, ஒரு தொகையை 9 வருடங்களில் இரட்டிப்பாகின்றது எனில் வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்காங்க. இஃப் சம் ஆஃப் அமௌண்ட் இஸ் டபுள் இன் 9 இயர்ஸ் தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இந்த மாதிரி டபுள் ஆனா நம்ம எப்படி போடுவோம், n×r=100, ட்ரிபிள்னா n×r=200, 4 times n×r=300 அப்படின்னு சொல்லி போடுவோம். அந்த டபுள்னா n×r=100, என்ன வந்து எனக்கு கொடுத்துருவாங்க 9 இயர்ஸ், 9×r=100. அப்போ r=100 என்ன வரும், 100/9 கேன்சல் பண்ண ஆன்சர் இதை வச்சு அடிக்கணும், 1 மீதி 1 1/9. அப்போ ஆன்சர் என்ன வரும், 11.9%. அடுத்து, ஒரு கலவையில் ஆல்கஹாலும் தண்ணீரும் 4:3 என்ற விகிதத்தில் அக்கலவையுடன் 5 லிட்டர் தண்ணீர் சேர்க்கும் பொழுது 4:5 என ஆகியதுதான். தரப்பட்டுள்ள கலவையின் ஆல்கஹாலின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இந்த இதில் பாருங்க, இது ஈஸியாக போட்டுடலாம். அதில் வந்து 4:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குதான். இது வந்து ஆல்கஹாலு, இது வாட்டர். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5 லிட்டர் தண்ணி தான் சேர்க்காங்க. அப்போ 5 லிட்டர் தண்ணி சேர்க்குறப்ப அது என்ன ஆயிருது, 4:5 மாறிடுது. அப்போ ஆல்கஹாலோடைய எத்தனை லிட்டர் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ இந்த இது நமக்கு மாறவே இல்லை, ஆல்கஹால் அப்படியே தான் இருக்குது. 4:1, இது 4:1 தான் மாறி இருக்கு. ஆனால் வாட்டர் பாருங்கள் எவ்வளோ கூடியிருக்கு, 2 மடங்கு கூடியிருக்கு. எதனால் அந்த 2 மடங்கு கூடுது, 5 லிட்டர் சேர்க்குறப்ப அந்த 2 மடங்கு கூடுது. அப்போ இந்த இடத்துல 2 மடங்கு தான் 5 லிட்டர்னா, ஆல்கஹால் எத்தனை மடங்கு, 4 மடங்கு எத்தனைன்னு சொல்லி பார்த்தா ஆன்சர். அப்போ இந்த 2 வச்சு இங்கே அடிக்கிறேன், 2 இதை வச்சு பெருக்குன்னா 10. அப்போ எத்தனை லிட்டர் ஆல்கஹால் இருக்கும், 10 லிட்டர் ஆல்கஹால் இருக்கு. அடுத்து, இஃப் தி ஃபாலோயிங் ஃபிகர் ரெப்ரசன்ட் தி அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் டைஸ், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் இன் ஆப்போசிட் சைஸ் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டின் மேல்பரப்பை காட்டுகிறது, கீழே கொடுக்கப்பட்ட இணைகளின் எதிர்ப்பக்கங்களில் அமையாதது எது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதெல்லாம் ஃபோல்டு பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு டைஸ் வந்து கிடைக்கும், எதிர்ப்பக்கமாக இல்லாதது எதுன்னு சொல்லி கேட்காங்க. 6, 5 எதிர்ப்பக்கமாக இருக்கும் அப்படிதானே. நீங்கள் ஆப்ஷன் வச்சு எடுத்துடலாம். 1, 3 பார்க்குறேன், 1, 3 கண்டிப்பாக எதிர்ப்பக்கமாக தான் இருக்கும் மடக்கிறப்ப. 6, 5 எதிர்ப்பக்கமாக தான் இருக்கும். 2, 4 என்ன தான் இருக்கும், எதிர்ப்பக்கமாக, இது மேலே இருக்கும் அது கீழே இருக்கும். அடுத்து 1, 4 பாருங்கள் அட்ஜசன் சைடாக இருக்கும் சரிங்களா, மடக்கிறப்ப அது வந்து எதிர்ப்பக்கமாக வராது. அப்போ இதுக்கு ஆன்சர் டி, ஆப்ஷன் டி சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிற கணக்குக்கான ஆன்சர்ஸு. இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு ஈஸியான கணக்குகளும் இருந்துச்சு, 1-2 கணக்குகள் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது தொடர்ந்து இதை பற்றி பார்ப்போம். நாளைக்கு நமக்கு ஜியாகிரபி டெஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கான கொஸ்டின் நாளைக்கு காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க. நாளைக்கு அதை எடுத்து அதையும் ட்ரை பண்ணி போடுங்க. இது போக நம்ம குரூப் 4க்கான கிளாஸஸ், தமிழ் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாமே போகுது. இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.